ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் அருணஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோகோ ரிவீல், கிறிஸ்டலைஸ்டு லோகோ ரிவீல் எப்படி பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம ஒரு புது ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் ஃபஸ்ட் நம்ம ஒரு நியூ காம்ப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அது ஹெச்டிடிவி 1080p-ல வச்சுருக்கேன். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ஒரு லோகோவை உள்ளே கொண்டு வரணும், இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு நாம் இந்த லோகோவை கூட நம்ம உள்ளே கொண்டு வந்துக்கலாம். கிரிக் ஹீரோஸோட லோகோ வச்சுருக்கேன். இப்போது இது நீங்கள் எந்த லோகோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா பின்னாடி வந்து நம்ம எந்த லோகோனாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா பிளேஸ் ஹோல்டர் மாதிரி தான் க்ரியேட் பண்ண போகிறோம், அதனால் நோ ப்ராப்ளம். இப்போது இந்த லோகோவை வந்து நான் இது உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இப்போது இந்த லோகோவை நான் ப்ரீ காம்ப் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்தோன்னா இந்த மாதிரி ப்ரீ காம்போசிஷன் வரும். இதில் புட் இமேஜ் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரைட் கிளிக் பண்ணி நியூவில் ஒரு சாலிட் லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒயிட்லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போது இந்த சர்க்கிள் எலிப்ஸ் டூலை வந்து க்ரியேட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சுட்டு ஒரு கண்ட்ரோலையும் ஷிஃப்டையும் ஹோல்டு பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி இந்த லோகோவை மறைக்கிற மாதிரி இது மாதிரி ஒரு மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த சர்க்கிளை நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். அது இந்த மாஸ்க்குள்ளே இந்த ஃபெதர் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. ஓகே, 50 போதும்னு நினைக்கிறேன். ஆ, போதும், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போது மாஸ்க் எக்ஸ்பேன்ஷனில் ஸ்டாப் வாட்சை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அட் த ஸ்டார்டிங் ஃப்ரேம் வந்து நம்ம ஜீரோவில் இருக்குது, அதை இன்னும் குறைச்சி அது ஒன்றுமே தெரியாத அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் சென்டரில். அதனால் ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டேன். இது நம்ம அனிமேஷன் வந்து ஒரு 3 செகண்ட்ஸுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். 3 செகண்ட்ஸில் லோகோ ரிவீல் ஆயிடணும், அதனால் வந்து ஒரு 3 செகண்ட்ஸுக்கு வச்சுக்கிட்டு இப்போது இதோட எக்ஸ்பேன்ஷனை நம்ம ஜீரோவுக்கு வச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கூட வச்சுக்கலாம், அது நம்மளோட இஷ்டம்தான். நான் வந்து இந்த லோகோவை மூடுற அளவுக்கு நான் வச்சுக்கிறேன், அதனால் நான் இந்த அளவுக்கு கூட வச்சுருக்கேன். ஓகே, இப்போது நம்ம அனிமேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேயருக்கு ரஃபன் எட்ஜின்னு ஒரு ஜிஹெச் ரஃபன் எட்ஜஸ் இருக்குது, அதை வந்து நான் எடுத்து போடுறேன். போட்டோன்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் இன்னும் நம்ம இந்த எட்ஜு டைப்பில் ரஃபன்னே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதில் மொசைக் அப்படின்னு ஒரு இது இருக்கும், MOS மொசைக் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இதில் விழுந்துடும். இப்போது இந்த ஹரிசாண்டல் பிளாக்ஸ் அப்படின்னு இருக்கும், இதில் வந்து நீங்கள் கூட்டுங்க. கூட்டிட்டு ஒரு 150 கொடுத்துக்கிறேன். 150 கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கடுத்து வெர்டிக்கல் பிளாக்ஸில் ஒரு 30 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு பிக்சலேட்டிங் எஃபெக்ட் மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு சி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீ காம்ப் லேயர் வந்து வரும். இதில் நான் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம், நான் வந்து இமேஜ்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இதை நம்ம கண்ட்ரோல் டி கொடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கணும். இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த லேயரை நம்ம டிஃபரன்ஸ் மேட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், டிஃபரன்ஸ் மேட்டு, அதை வந்து நான் இந்த மேலே இருக்கிற லேயரில் நான் வந்து போடுறேன். ஓகே, இப்போ இதில் டிஃபரன்ஸ் லேயர்னு இருக்கிறதுல ரெண்டாவது லேயர் வந்து கொடுத்துக்கோங்க.
இந்த ரெண்டாவது இருக்கிற இமேஜை வந்து டிஃப்ரென்ஸ் லேயரில் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த வந்து சென்டர் லேயர் இருக்கட்டும். இப்போ மேட்ச் டாலரன்ஸ், மேட்சிங் டாலரன்ஸ் வந்து 1 வச்சுக்கோங்க. மேட்சிங் சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே இருக்கட்டும், இல்லை 0.1 வச்சுக்கலாம். இப்போது பிளர் டிஃப்ரென்ஸ், பிஃபோர் டிஃப்ரென்ஸ் வந்து அது 1 வச்சுக்கோங்க. இது வந்து நான் வேறு வேறு வேல்யூ போட்டு செக் பண்ணதில் இது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது, அதனால நான் இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு வேறு வேல்யூ கொடுத்து அது எப்படி வருதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இந்த கீழே இருக்கிறதுல நாம் ஒரு 1 செகண்ட் இல்லை கொஞ்சம் வந்து தள்ளி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இந்த மேலே இருக்கிறத மட்டும் ஆன் பண்ணி பாருங்கள். மேலே இருக்க மட்டும் சோலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி வரணும். நடுவில் இந்த ஹோல் வந்து நமக்கு வரணும், அது வந்து நல்லா இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஒயிட் லேயர் இருக்கிற இடத்துல தான் நமக்கு வந்து அந்த கிராஃபிக்ஸ் அனிமேஷன், இந்த கிறிஸ்டலைஸ்டு அனிமேஷன் வந்து வரும். அதனால நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நகட்டிக்கலாம். நம்ம தின்னாக வேணும்னா நம்ம வந்து இந்த முன்னாடி நாட்டிக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாக வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நாட்டிக்கலாம். நான் ஓரளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது நமக்கு அனிமேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு லோகோ வந்து ரிவீல் பண்ணும். இப்போது இந்த இமேஜின்னு இருக்குல்ல, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு இப்போ இந்த இதில் டாகுல் சுவிட்சஸ்ன்னு இருக்கும், அது தேவையில்லை. இங்கேயே வந்து ட்ராக்மெண்ட் இருக்குது. சப்போஸ் இந்த ட்ராக்மெண்ட் தெரியலை நமக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ராக்மேட் வரும். இதில் இந்த நன்னு இருக்கிறதுல ஆல்ஃபா மேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போது இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த காம்புக்கு வந்தோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது நம்ம இதில் செல் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து நான் போடுறேன். ஓகே, இதில் செல் பேட்டர்னில் பபுள்ஸ்லேருந்து கிறிஸ்டல் ஸ்கெட்ச்க்யூன்னு மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு இப்போ இந்த கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம். 123 அந்த ரேஞ்சில் வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சைஸை வந்து ஒரு அது நம்மளோட இஷ்டம்தான், நான் வந்து ஒரு 80 கிட்ட கொடுத்துக்கிறேன், இல்லை 77-80 கிட்ட நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எவால்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எவால்யூஷனை வந்து நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆல்ட் அமைக்கி இந்த எவால்யூஷன் ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து டைம் ஸ்டார் 150 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும் 150 எவால்யூஷன் வந்து அதில் சேஞ்ச் ஆகும். அதுதான் இதோட கான்செப்ட். இப்போ இது வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போது பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். அடுத்தது அடுத்த எஃபெக்ட் இதில் சிசி வெக்டார் பிளர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டு இதில் அமௌண்ட்டை வந்து குறைக்கணும், இதில் கூட்டவங்க வேணாம் குறைக்கணும். இதில் ஒரு -100 கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு கிறிஸ்டலைஸ்ட மாதிரி தெரியும், அதுக்கு தான் இது -100 வந்து கொடுத்தாச்சு. அடுத்து ஆங்கிள் ஆஃப்செட் வந்து நம்ம எப்படி வேணுமோ அதை வந்து திருப்பிக்கலாம். இப்போ ஆங்கிள் ஆஃப்செட் நீங்கள் கொடுக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு 36-37 அந்த ரேஞ்சில் வந்து நான் கொடுத்துக்கிறேன், இல்லை இந்த அளவுக்கு போதும். ஓகே, இதுவே நல்லா தான் இருக்குது, அதனால அப்படி வச்சுக்கலாம். அடுத்து மேப் சாஃப்ட்டுன்னு இருக்கும், மேப் சாஃப்ட்னஸ். இந்த சாஃப்ட்னஸ்ஸை வந்து நம்ம குறைச்சிக்கலாம், சாஃப்ட்னஸ் வந்து 0 வச்சுக்கலாம். ஏன்னா கிறிஸ்டல்ஸுக்கு வந்து ஹார்ட் எட்ஜஸ் வந்து இருக்கும், நம்ம அந்த சாஃப்ட்னஸ் வந்து நம்ம அதனால் பண்ண வேணாம். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் அப்படி வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம போட போகிற எஃபெக்ட் வந்து க்ளோ எஃபெக்ட்டு. இதில் நான் டீப் க்ளோ அப்படின்னு வந்து ஒரு ப்ளகின் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, டீப் க்ளோ வந்து கொடுத்துக்கிறேன். இதில்
கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலுக்குள்ளே டின்ட்டுன் இருக்கும். மற்றதெல்லாம் கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா போதுமான அளவு குளோ எல்லாமே நல்லாயிருக்கு. அதனால் இதில் டின்ட்டுன்னு இருக்கும். இந்த டின்ட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம எனேபிள் பண்ணோன்னா கலரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த இதில் நம்ம எந்த கலர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம லோகோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது நான் வச்சுருக்கிறது வந்து ரெட் கலர் லோகோ தான், அதனால் நம்ம ரெட்டே வச்சுக்கலாம். இல்லை கான்ட்ராஸ்டாக வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போது இது வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த சோலோ பண்ணதை எடுத்து விட்டுறேன். அப்போது நமக்கு அந்த லோகோவும் வந்துடும். இப்போது இதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ரிவீல் ஆகும். நான் 3 செகண்ட்ஸ் ரிவீல் வச்சேன். லோகோ வந்து சிறுசாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக ரிவீல் ஆகுது. இல்லை நம்ம லோகோவை வந்து கொஞ்சம் பெருசு கூட பண்ணிக்கலாம். லோகோவை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஓகே இந்த அளவுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போது நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த லோகோவுக்கு பதிலாக நம்ம வேறு லோகோவும் நம்ம வச்சுக்கலாம். நான் இப்போது அந்த லோகோவுக்கு பதிலாக ஆக்சிஜனோட லோகோ வந்து வைக்கிறேன். இது ஆக்சுவலாக ஓகே, இது வந்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. நம்ம இதில் இந்த கலர்ஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டின்ட்டில் வந்து நம்ம ஒரு எல்லோ கலர் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நமக்கு லோகோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த டியூட்டோரியல் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல டியூட்டோரியலை சந்திப்போம். பாய்.